ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் வந்து எங்கள் பேர குழந்தைகளுக்கு ஆத்விக்கு அதிரனுக்கு ரெண்டு பேர்த்துக்கு ஸ்நாக்ஸ் செய்யலான்ட்டு கோதுமை மாவில் ஸ்நாக்ஸ் செய்யலான்ட்ருக்கேன். அது எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம். வாங்க பார்க்கலாம். கேரளாவில் வந்து ஃபேமஸானது நேந்திரம்பழ பழபுரி. அங்கே வந்து மைதா கலப்பாங்க. நம்ம குழந்தைகளுக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்கறனால மைதா வேண்டாம், கோதுமை எடுத்துக்கிறோம். வாங்க ஸ்வீட் செய்யலாம். ஒரு கப்பு கோதுமை மாவை நம்ம இதில் போட்டுக்கிறோம். இது வந்து இனிப்பு கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு டீஸ்பூன் சுகர் போட்டுக்கிறோம். இந்த அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இந்த அளவுக்கு நம்ம ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஸ்வீட்டு இதெல்லாம் சேர்ந்து கொடுக்கறதுக்கு இந்த அளவுக்கு சால்ட் எடுத்துக்கிறோம். கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு கையில் நல்லா இப்படி கலந்துட்டு அப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி இதோட கலக்கணும். பஜ்ஜி மாவு மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக பிணைஞ்சிட்டு நம்ம இந்த சர்க்கரை போட்டுருக்கறனால சீக்கிரம் தண்ணி மாதிரி விட்டுரும். அதனால் கொஞ்சம் இப்படி தண்ணி கொஞ்சம் ஊற்றி வீற்றி நல்லா கலந்துக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து இந்த மாவு வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தீங்கனால உங்களுக்கு தண்ணி மாதிரி ஆயிடும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் பிசைஞ்சு வச்சிடணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி இப்படி நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கொஞ்சம் கூட கெட்டி இருக்கக்கூடாது. நல்லா முதல்ல நல்லா கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுட்டு அப்புறம் நல்லா இந்த இஸ்க் எடுத்து நல்லா இப்படி ஒரு புரு கட்டி இல்லாமல் நல்லா தேய்க்கணும். கடலையெல்லாம் பார்த்திங்கன்னா சோடாப்பு ஆயிலு அந்த ஆயிலெலாம் மாற்றவே மாட்டாங்க. ஒரே ஆயிலில் போட்டு போட்டு இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப இதாகும். இது ஒரு பத்து நிமிஷம் வேலையும் கூட இல்லை. குழந்தைகளுக்கு நல்ல இதில் செஞ்சு கொடுத்தா நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருப்பாங்க குழந்தைங்க. வெளியில் கொடுத்தா காமலை அது இதுன்னு எது ஏதாவது நோய் வரும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்லேயே குழந்தைகளுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது நல்லது. இப்போ வந்து நம்ம இந்த ஒரு நேந்திரம்பழம் ஒன்று எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம லேஸ் லேஸாக கட் பண்ணணும். இப்படியே லேஸாக எடுக்கணும். அப்போ தான் அந்த மாவுக்கு அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக வரும், அப்புறம் பெருசு பெருசாக வரும். இந்த மாதிரி நம்ம லேஸ் லேஸாக கட் பண்ணி வச்சாச்சு. அப்போ நமக்கு வந்து எண்ணெயில் அந்த பழத்தை பஜ்ஜியை அந்த மாவில் முக்கி தவட்டி எடுத்து போடும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ சுத்தமான கடல் எண்ணெயில் உள்ள எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அந்த பஜ்ஜி வேகிற அளவுக்கு ஊற்றிக்கிறோம். நம்ம வந்து இந்த பழத்தை உள்ளே போட்டு இதெல்லாம் நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். எண்ணெய் இப்போ காஞ்சிருச்சு. இப்போ இனிப்பு போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை. இப்போ அதில் வந்து நம்ம அரிசி மாவு ஒரு கால் கப்பு போட்டுக்கிறோம். நம்ம வெல்லம் வேணாலும் அதில் எடுத்துக்கலாம். வெல்லம் எடுத்து கொஞ்சம் டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி மாதிரி கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ விஸ்கு வச்சு நல்லா ரெண்டையும் கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதிலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம கோதுமை மாவு போடும்போது அந்த கட்டி கட்டியே சேராது. இது நல்லா முதல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பழமும் கோதுமை மாவு சர்க்கரையெல்லாம் போட்டு செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சுட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னுங்களோ. ஒரு கப் மாவு தான் போட்டோம். ஏன்னா இது கம்மியாக போ ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினச்சா கடைசியில் பார்த்தா ஒருத்தட்டு இதில் ஒரு இது கூட போண்டா கூட மிச்சமில்லை. அவ்வளோவும் சாப்பிட்டுடுதாச்சு. அவ்வளோ ஒரு டேஸ்டி. இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியாகவும் போகக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த உளுந்து மாவுக்கு பசைமெல்லாம் அது மாதிரி இருக்கானு. அப்போ அது கூட ரெண்டு பழத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த பழத்தையும் நல்லா மையாக கரைச்சி விட்டுணும். கரைச்சி விட்டுட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து அந்த காலத்து பலகாரம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் பாட்டியெல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து என் பேர குழந்தைகளுக்கு செய்கிறோம். இதே மாதிரி பாரம்பரிய உணவுகளை வந்து யாரும் மாற்றக்கூடாது. அதெல்லாம் வந்து நீங்களும் உங்கள் பேர குழந்தைகளுக்கு செஞ்சு நல்ல டேஸ்ட் எப்படிக்குன்னு பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு ஏலக்காய் வந்து அது கூட போட்டு தட்டிட்டு நல்லா போட்டு தட்டை பொடியாக்கி தட்டி போட்டுட்டு போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவரும் நல்ல ஸ்மெல், ஏலக்காய் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா உடலுக்கு நல்லா. எங்கள் அம்மா பாட்டிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லி இதை காமிச்சு கூட செஞ்சு கொடுக்க சொல்லி நீங்கள் சாப்பிட்டு எங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறுபடி சொல்ல.
அப்போ இது ஃபேவரட் இல்லையா? அது சாப்பிட்டு பாரு, அதுதான் செம்ம ஃபேவரட். நான் சாப்பிட்டேன், நல்லா இருக்கா? அம்மா செய்யல, அதுக்கு பாட்டி தான் செஞ்சாங்க. ஐயோ அழகு. தம்பிக்கு அம்மா கொடுத்துரு. தம்பிக்கு பாட்டிக்கு வந்து குடிச்சது நல்லா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஃபர்ஸ்ட் பழபொரி செஞ்சிடலாம். அது வந்து நல்லா ருப்பியர் ரிஸ்பியர் வந்து. இப்போ நான் என்ன உங்களை தொடர்றது நல்லா இருக்கும். வரும் நல்லா மோர் மோர்னு வரும். முடிஞ்சா